நாட்டின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. பீகாரை தொடர்ந்து தற்போது பல்வேறு பகுதிகளில் பாலங்கள் உடைந்து விழக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மணிப்பூர், சிக்கிம் பகுதிகளில் பாலங்கள் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பீகாரில் அடுத்தடுத்து பாலங்கள் உடைந்து விழுந்த நிலையில் மணிப்பூரிலும் அந்த நிலை உருவாகியிருக்கிறது. தீஸ்தா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சிக்கிம் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்திருக்கிறது. இராணுவ வாகனங்கள் அதிக அளவில் பயணிக்கக்கூடிய பிராந்தியமாக கருதப்படக்கூடிய பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்திருக்கின்றன. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் மணிப்பூரில் இம்பால் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த அந்த பாலம் உடைந்திருக்கக்கூடிய காட்சி கிடைத்திருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பீகாரிலும் அடுத்தடுத்து பாலங்கள் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பாலங்கள் உடைந்து சுக்குநூறான நிலையில் தற்போது மணிப்பூர், சிக்கிம் பகுதிகளிலும் நெடுஞ்சாலைகளில் பாலத்தில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தால் நாட்டின் வடக்கு பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உடைந்து விழுந்து விழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை வெளியாகியிருக்கிறது. தீஸ்தா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் சாலையை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் மணிப்பூர், சிக்கிம் பகுதிகளில் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் உருவாகியிருக்கிறது. தீஸ்தா நதி மற்றும் இம்பால் நதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அந்த நதிகளை கடக்க கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன. பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பாயக்கூடிய அந்த காட்சி. மறுபுறம் நிலச்சரிவு காரணமாக சிக்கிம் பகுதியில் பாறைகள் உருண்டு சாலையை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.